ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துகிட்டே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரப்பூர், அதாவது பொன்னிவள நாடு, அங்கே தான் போயிட்டு வந்தோங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வண்டி ரன் ஆகி கொஞ்சம் தூரத்தில் வந்து நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் சி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு பேர் வந்து கௌசி அண்ட் நந்துங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து ட்ராவலிங் பார்ட்னராக இருந்தாங்க இந்த ஜேர்னியில். ரொம்ப நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்கிறதுனால நான் வந்து கௌசிக்கும் கேக் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:58. இந்த மாதிரி எனக்கு நைட் டைமில் டீ குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேப்பில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த ஏரியாவில் ஒரு வந்து ஆறு இருக்குதுங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பிரிட்ஜ் பாலம் மட்டும் கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் வந்து ரயில்வே ட்ராக் வந்து இருந்தது. ஓ, பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க அந்த ஏரியா பார்க்குறதுக்கு. பிளேசஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்தது. கண்ணே இமைக்க முடியலைங்க, அவ்வளோ நேரம் நின்று அப்படியே நான் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேங்க, பட் சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொன்னனால எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செல்லாண்டி அம்மன் கோவிலில் இருக்கோம். ஸோ வந்துட்டு கோவிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, சூப்பர் தரிசனம். அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வ்ளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாமியெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க, இப்போ கடா விருந்து தான். சொல்லு, அங்க பாரு. ஹாய். ஹாய்ன்னு சொல்லு. சொல்லு. கை தூக்கறவே சொல்ல மாட்டியா? உங்களை யூடியூப்ல போட்டுடலாமா? எங்கள் கூட பஸ்ஸில் வந்து ஒரு பாப்பாவை தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த கீழே தான் அந்த மரத்துக்கடியில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பஸ் நிற்கிற பக்கம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நம்ம வந்து இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் டூர் வரணும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ், அதாவது ஸ்லோ மோஷனில் போய் எடுத்துகிட்டு இருந்தோம் ரயில்வே ட்ராக்ல போய். இந்த மாதிரி சன் ரைஸ் ஆகி வரும்போது எடுக்கிற பிக்சர்ஸும் ஃபோட்டோஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்க்கெல்லாம் அந்த நந்து கொடுத்த ஐடியா தான் எனக்கு இது. இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, பட் இப்போ தான் அதுக்கான சுச்சுவேஷனும் இதுவும் அமைஞ்சு வந்தது. ஸோ வந்துட்டு நீங்கள் இதனுடைய ரீல்ஸ் வீடியோலாம் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து மேக்கப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோஸும் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஃபன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும் போது அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு லைட் கிடச்சிது, லைட் வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சதுங்க. அப்புறம் பார்த்தா ட்ரெயின் வந்துருச்சு, அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டோம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க, ட்ரெயின் வருதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கணும். இது தப்பு தாங்க, இருந்தாலும் நாங்கள் சேஃப்டியாக தான் எடுத்து முடிச்சிட்டோம் நல்ல விதமாக. அதுக்கப்புறம் வந்து கௌசி நாங்கள் எல்லாருமே அந்த ஆற்றுல வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஹாய் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நாங்கள் நின்றுட்டுருக்கிற லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணியோட பாருங்கள் தண்ணி எவ்வளோ போகுதுன்னு. டே, ஹாய் சொல்லுடா. ஹாய். பின்னாடி அப்படியே ஜில்லு நிறைய தெரியுமா கிடைக்கு. செம்ம ஹாப்பியா இருக்குங்க, பயங்கர சூப்பரா இருக்கு பிளேஸ். சான்ஸே இல்லை, எல்லாமே அது ஃபீல் பண்ணாதான் அதனோட அருமை தெரியும்.
இது வந்து ஃபஸ்ட்டு கோவில் முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி என்ஜாய் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு நல்லா ஃபுல் வெட்டுங்க. கடா விருந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து என்ன கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர் மலைன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை. அடுத்த வ்ளாகில் இந்த சங்கர் மலையை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தட்டா, பை பை.